வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். 12 வகுப்பு இங்கிலீஷ் பேப்பரில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 தான். இந்த பார்ட் 1ல் உங்களுக்கு 20 மதிப்பெண்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. இந்த 20 மதிப்பெண்ணுக்கும் சாய்ஸே கிடையாது, 20 க்வெஸ்சனுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணி ஆகணும். பட் இன்டர்னலாக உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஆன்சர் எழுதும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆப்ஷனோட சாய்ஸ் அதாவது ஏபிசியான்னு கொடுக்கணும், ஆன்சரையும் எழுதணும். ரெண்டும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 20க்கு 20 க்வெஸ்சன்ஸும் எழுதணும். இந்த 20 க்வெஸ்சன்ஸில் என்னென்னவெல்லாம் வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20 மார்க்கில் முன்கூட்டியே வரக்கூடியது வந்து சினானியம். சினானியம்ஸ் வந்து புத்தகத்துக்கு பின்னால் கொடுத்துருக்கக்கூடிய க்ளோசரியிலேருந்தும் வரலாம், உள்ளுக்குள்ளேருந்தும் வரலாம். உள்ளுக்குள்ளேருந்து வர்றதை வந்து நீங்கள் அடிஷ்னல் கைடு வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஆன்டனியம்ஸும் 3 க்வெஸ்சன் கேட்குறாங்க, சினானியம்ஸும் 3 க்வெஸ்சன் கேட்குறாங்க. இந்த மூணுமே புத்தகத்துக்குள்ளேருந்தும் வரலாம், புத்தகத்தோட பேக் சைடு எக்ஸசைஸ்லேருந்தும் வரலாம். ஸோ தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா 20க்கு 20 மார்க் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைமிங்கும் நிறையா மிச்சமாகும் பின்னாடி நமக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு. ரைட், இந்த 6 மார்க் போக மீதி 14 மார்க்குக்கு வெவ்வேறு டைப்லேருந்து க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. என்னென்ன ஏரியாவிலேருந்தெல்லாம் க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா ரெண்டு வார்த்தைகளை இணைச்சி புதுசாக ஒரு வார்த்தை க்ரியேட் பண்ணுறது. அது நவுன் ப்ளஸ் நவுனாக இருக்கலாம், நவுன் ப்ளஸ் வெர்பாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு வார்த்தைகளை இணைச்சி நீங்கள் வந்து ஒரு வேர்டை புதுசாக க்ரியேட் பண்ணுறது. ரெண்டாவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி சில எழுத்துக்கள், அதாவது ஒரு அசையை சேர்க்கிறது மூலிமா, அல்லது வார்த்தைக்கு பின்னாடி சில எழுத்துக்களை சேர்க்கிறது மூலிமா ஒரு புது வார்த்தையை உருவாக்குறது, அதனோட அர்த்தத்தை மாற்றுறது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். அடுத்ததாக வர்றது வந்து அப்ரிவியேஷன்ஸ் அண்ட் அக்ரோனியம்ஸ். ஒரு மிகப்பெரிய வார்த்தைகளோட தொகுப்பை 2-3 எழுத்துக்களாகவோ 4-5 எழுத்துக்களாகவோ அந்த முதல் எழுத்தை மட்டும் எடுத்து கொடுத்துருப்பாங்க, அதை விரிவாக்கி எழுதணும். அந்த முதல் எழுத்துக்கள் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் வர்ற மாதிரி எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கிளிப்டு வேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீளமான வார்த்தை இருக்கும், அந்த நீளமான வார்த்தையை குறுக்கி எழுதக்கூடியது. டெஃபினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா டெஃபினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அல்லது டெஃபினேஷன் ஆஃப் டேர்ம் எது வேணாலும் கொடுத்துருப்பாங்க. ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அதனோடய டெஃபினிஷன் கீழே கொடுத்துருப்பாங்க, கரெக்டான டெஃபினிஷனை நீங்கள் எழுதணும். அடுத்தது ப்ரேசல் வெர்ப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் சேர்ந்து ஒரு வினைச்சொல்லோட அர்த்தத்தை கொடுத்தது தான் அதை ப்ரேசல் வெர்ப்னு சொல்லுவோம். அதை நம்ம கண்டுபிடிச்சு எழுதுறது தான் இந்த எக்ஸசைஸ். இடியம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சில வார்த்தைகளின் மூலிமா வேறொரு அர்த்தம் துணிக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறது வந்து இடியம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம நிறையா தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கும், மனப்பாடமும் பண்ண வேண்டியிருக்கும். கன்ஃபியூசபிள்ஸ் அப்படின்ஸா, கன்ஃபியூசபிள்ஸ் அப்படிங்கிறதும் ஹோமோபோன்ஸ் அப்படிங்கிறதும் ஒன்று தான். ஸ்பெல்லிங் வேறையாக இருக்கும், உச்சரிப்பு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் சொல்கிற அந்த சவுண்டு. அதனோட கரெக்டான இதை கண்டுபிடிச்சு எழுதுறது வந்து கன்ஃபியூசபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஃபாரின் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபாரின் வேர்ட்ஸ் அல்லது ப்ரைசஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இங்கிலீஷ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் வேர்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும், அதனோட மீனிங்கை கரெக்டாக கண்டுபிடிச்சு எழுதுறது. பொலைட் அல்டர்னேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் படியே ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வருத்தத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கலாம், அதுக்கு பதிலாக ஹோம் மேக்கர் அப்படின்னு மாற்றி சொல்கிறது. பிறருடைய மனசு புண்படாமல் இருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் பொலைட் அல்டர்னேட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மாடல் வேர்ப்ஸ் அண்ட் செமி மாடல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வெர்பை. ஸோ இது ஒரே சென்டென்ஸு கூட 2-3 மாடல் ஆக்சுலரிஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கலாம், அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி இது பண்ணணும். அடுத்தது ப்ரிப்போசிஷன் அப்படின்னா ரெண்டு நவுன் ஃபிசிக்கலாக என்ன கண்டிஷனில் இருக்குது, ஒரு நவுனுக்கு இன்னொரு நவுன் எப்படிப்பட்ட இடத்துல இருக்குது, மேலேயா கீழேயா பக்கத்துலையா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் வந்து ப்ரிப்போசிஷன். நிலை ஒரு நவுனும் இன்னொரு நவுனும் எப்படி ஃபிசிக்கலாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது ப்ரிப்போசிஷன் சொல்லலாம். அடுத்தது க்வெஸ்சன் டேக்ஸ். க்வெஸ்சன் கேட்டே ஆன்சர் வர வைக்கிறது, அது வந்து க்வெஸ்சன் டேக்ஸ். சிலபிகேஷன் அப்படிங்கிறது வந்து தமிழில் ஆசை பிரித்து எழுதுறது மாதிரி அங்கேயும் எத்தனை சிலபல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு எழுதுறது சிலபிகேஷன். அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரெண்டு பக்கத்துலேயும் வந்து வார்த்தைகளே மாறி வரலாம் அல்லது ஸ்பெல்லிங் மாறி வரலாம், அதை சரியாக கண்டுபிடிச்சு எழுதுறது. சிங்குலரில் இருக்கக்கூடிய வார்த்தையை ப்ளூரலுக்கு மாற்றுறது. சென்டென்ஸ் பேட்டர்ன், ஒரு சென்டென்ஸில் என்னென்ன பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத எழுதுறது, இது எல்லாமே வந்து
மிக முக்கியமாக இந்த 20 மதிப்பெண்களில் வரக்கூடியது. இந்த ஒவ்வொரு எக்ஸசைஸையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப கவனமாக வந்து ஃபாலோ பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் வேறு சில விஷயங்களும் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடியது, அதாவது சொல்லணுன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வரக்கூடியது தான் வந்து இந்த ரிலேட்டிவ் கிளாஸ். கண்டிஷனல் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ஈஃப் கிளாஸ். அடுத்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். பிளண்டட் வேர்ட்ஸ் இருக்குது, ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த 20-க்கு 20 மார்க் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்டில் மறக்காமல் கேளுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம கிராமர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆன்சர் கீ பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அடுத்த ஒரு வீடியோ நாம் பண்ணலாம். இந்த தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.